புதுயுகம் நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய நலமான காலை வணக்கங்கள். இனியவை இன்று அப்படிங்கிற இந்த நிகழ்ச்சியில் மீண்டும் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் எனக்கு மிகப்பெரிய மகிழ்ச்சி. மூட்டு வலிகளை பற்றி தொடர்ந்து பார்த்து கொண்டிருக்கிறோம். ஆஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸ் சம்பந்தப்பட்ட மூட்டு தேய்மான நோய்களை பார்த்தோம். அடுத்து முடக்குவாதம் சம்பந்தப்பட்ட, சரவாங்கி சம்பந்தப்பட்ட நோய் என்னங்கிறத பார்த்தோம். இன்றைக்கு கவுட்டுன்னு சொல்லக்கூடிய, வாத ரத்தம்னு சொல்லக்கூடிய ஒரு வகையான மூட்டு வலிகளை பற்றி பார்க்க போகிறோம். இது என்ன வாத ரத்தம்னு சொல்லக்கூடியது? பொதுவாக நாம் சாப்பிடக்கூடிய உணவு, குடிக்கின்ற நீர், சுவாசிக்கின்ற காற்று, இது உடம்புக்குள் சென்று உடல் அதற்கு தேவையான சத்துக்களை உறிஞ்சு கொண்ட பிறகு கழிவாக உடலை விட்டு வெளியேற்றுகிறது. அந்த மாதிரி நிறைய கழிவுகள் உடலை விட்டு வெளியேற வேண்டிய கழிவுகள் உடலை விட்டு வெளியேறாமல் உடலுக்குள் இரத்தத்துள் ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு மேலே இருக்கும்போது நமக்கு ஏற்படுகின்ற நோய்களில் குறிப்பிட்டு சொல்லக்கூடிய நோய் தான் இந்த கவுட் ஆர்த்ரைட்டிஸ்ன்னு சொல்லக்கூடிய, யூரிக் ஆசிட் உடலில் மிக அதிகமாக இருக்கும்போது நமக்கு ஏற்படுகின்ற இந்த நோயை சொல்லலாம். இந்த யூரிக் ஆசிட் அப்படின்னு சொல்லக்கூடியது உடம்பில் இருக்கக்கூடிய முக்கியமான ஒரு பொருட்களில் ஒன்றுனே சொல்ல முடியும். உதாரணத்துக்கு சொல்லணுன்னா, நம்ம மூட்டுகளில் இருக்கக்கூடிய உயவு தன்மையான எண்ணெய்க்கு ஹைலோ யூரினிக் ஆசிட்னு பேர். இது யூரிக் ஆசிட் சம்பந்தப்பட்ட ஒரு காம்பனன்ட் தான், மூட்டுகளுடைய ஆரோக்கியத்திற்கு ரொம்ப முக்கியமான ஒரு காம்பனன்ட் தான். ஆனால் இதில் யூரிக் ஆசிடோட பர்சன்டேஜ் அதிகமாகி நம்ம யூஸ்வலாக சுடக்கு உடையும் போது டக்குன்னு ஒரு சத்தம் கேட்கும் இல்லையா, இந்த சத்தம் கேட்பதற்கு காரணமே அந்த ஹைலோ யூரினிக் ஆசிட் கிறிஸ்டல்ஸ் வந்து உடையிறது தான். ஆனால் இது ஒரு அளவுக்கு மேல் அதிகமாகும்போது என்னாகும், மூட்டுகளுடைய இயக்கம் நின்று போகும், மூட்டுகளுடைய அமைப்பு மாறிப்போகும், கடைசியில் மூட்டுகளுடைய செயல்பாடுகளே மாறிப்போவதை நம்ம பார்க்க முடியும். இன்றைக்கு மிகப்பெரிய அளவில் சரவாங்கிக்கு பிறகு, முடக்குவாதத்திற்கு பிறகு மூட்டுகளை பாதித்து மூட்டுகளுடைய இயக்கத்தையே நிறுத்தக்கூடிய அளவுக்கு மோசமான நோய்களில் ஒன்று கவுட் ஆர்த்ரைட்டிஸ்ன்னு சொல்லலாம். இந்த கவுட் நோய் ஏற்படும்போது, அதாவது வாத ரத்தம்னு தமிழில் சொல்லக்கூடிய இந்த நோய் ஏற்படும்போது நமக்கு என்னென்ன அறிகுறிகள் இருக்கும்? முதல் பாதிப்பு எங்கே வரும்னு பார்த்தீங்கன்னா, நம்முடைய கால்களுடைய கட்டை விரல்களில் ஏற்படுவதை பார்க்க முடியும். கால்களில் கட்டை விரல்களில் ஏற்படுகின்ற வலி, ஒரு வீக்கம், சிகப்பு நிறமாக அந்த கால் பகுதி மாறிப்போய் விடுவதை நம்ம பார்க்க முடியும். பொதுவாக இரவு நேரங்களில் ஆரம்பிக்கக்கூடிய இந்த வலி ஒரு நாள், இரண்டு நாள், ஒரு வாரம் வரை நீடிப்பதற்கு வாய்ப்பு இருக்குது. திடீர்னு பார்த்திங்கன்னா, அந்த ஒரு சிகிச்சை எடுத்துக்கொண்டாலோ சில நேரங்களில் எடுத்துக்கொள்ளாமல் விட்டாலோ கூட திடீர்னு பார்த்தா அந்த வலியே இல்லாத ஒரு சூழல் ஆகிவிடுவதை பார்க்க முடியும். மீண்டும் ஒரு வாரத்திற்கு பிறகு வலி வீக்கம், மீண்டும் இரண்டு வாரத்திற்கு பிறகு வலி வீக்கம்னு தொடர்ந்து இந்த சிரமங்கள் நம்மை கஷ்டப்படுத்தி கொண்டே இருக்கிறத நம்ம பார்க்க முடியும். ஸோ இந்த கவுட் ஆர்த்ரைட்டிஸ் அப்படிங்கிறது ஏன் ஏற்படுகிறது? யூரிக் ஆசிட் அதிகமாவதால் ஏற்படுகிறது. இரண்டாவது, உணவில் சிகப்பு மாமிசம்னு சொல்லக்கூடிய மாடு இறைச்சி, ஆடு இறைச்சி, இது அதிகமாக சாப்பிடும்போது மிக அதிகமாக ஏற்படுவதை பார்க்க முடிகிறது. குறிப்பாக இந்த ஈரல் சம்பந்தப்பட்ட பகுதிகளை, இதயம் சம்பந்தப்பட்ட பகுதிகளை சாப்பிடும்போது நமக்கு ஏற்படுகின்ற மிகப்பெரிய பாதிப்புகளில் ஒன்றாக இது இருக்கிறத நம்ம பார்க்குறோம். மூன்றாவது, மது பழக்கம் இது அதிகமாவதற்கு மிகப்பெரிய ஒரு காரணமாக இருக்கிறத பார்க்குறோம். நான்கு, சில வகையான மருந்துகள், உதாரணத்துக்கு இரத்த கொதிப்பு, ஹைப்பர் டென்ஷனுக்கு கொடுக்கக்கூடிய சில மருந்துகள், ஆஸ்பிரின் வகையைச் சேர்ந்த சில மருந்துகள் நாம் எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு பழக்கம், நீண்ட காலம் எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு பழக்கம் இருக்கும்போது அதுவும் நமக்கு இந்த கவுட்டுன்னு சொல்லக்கூடிய நோயை உருவாக்குறத நம்ம பார்க்குறோம். விபத்துகள், இன்றைக்கு மிகப்பெரிய அளவில் இது ஏற்படுவதற்கு காரணம் விபத்துகளாக கூட இருக்கிறத பார்க்குறோம். அண்ட் ஜெனட்டிக் ஃபேக்டர்ஸ், இன்றைக்கு பரம்பரையாக வரக்கூடிய மூட்டு நோய்களில் கவுட் ஆர்த்ரைட்டிஸும் ஒரு இடத்தை பிரித்திருக்கிறது அப்படின்னு பார்க்குறோம். உலக சுகாதார நிறுவனம் வெளியிட்டு இருக்கக்கூடிய அறிக்கையை பார்த்தா, இன்றைக்கு யூகேன்னு சொல்லக்கூடிய லண்டன் சம்பந்தப்பட்ட நகரங்களில் இருக்கக்கூடியவர்களில் 105 பேருக்கு கவுட் ஆர்த்ரைட்டிஸ் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அமெரிக்க மருத்துவத்துறை வெளியிட்டிருக்கக்கூடிய அறிக்கை பார்த்திங்கன்னா, 107 பேருக்கு கவுட் ஆர்த்ரைட்டிஸ் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. இந்தியாவை பொறுத்தவரையிலும் பார்த்திங்கன்னா, 1019 பேருக்கு கவுட் ஆர்த்ரைட்டிஸ் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த வகையில் பார்க்கும்போது இன்றைக்கு கவுட் ஆர்த்ரைட்டிஸ் நோயும் நம்முடைய சமூகத்தில் மிக அதிகமாக பரவி இருக்கக்கூடிய ஒரு நோய் தான், அதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. நிறைய மருத்துவர்களுக்கே ஒரு குழப்பம் வரும், இது வந்து முடக்குவாத நோயா அல்லது வாத இரத்த நோயா அப்படிங்கிற ஒரு குழப்பம் ஏற்படுவதை பார்க்க முடியும். பொதுவாக இந்த முடக்குவாதம் ஏற்படும் போது, நான் ஏற்கனவே சொன்ன வலிகள் பெரும்பாலும் காலை நேரங்களில் கூடுதலாக இருக்கிறத பார்க்க முடியும்.
இயக்கம் ஆரம்பித்த பிறகு ஓரளவுக்கு வலிகள் கட்டுக்குள் வருவதை பார்க்க முடியும். ஆனால் வாத ரத்த நோய் ஏற்படும் போது இயங்க இயங்க தான் வலிகள் கூடிக்கொண்டே போகும், ஓய்வு வலிகளை குறைக்கும். முடக்குவாதத்தில் ஓய்வு வலிகளை அதிகரிக்கும், இங்கே வந்து ஓய்வு உடலில் இருக்கக்கூடிய மூட்டுகளில் இருக்கக்கூடிய வலிகளை குறைப்பதை நாம் பார்க்க முடியும். ஸோ இந்த ரெண்டு வகையான பிரச்சனைகள், ஒரே மாதிரி தோற்றம் இருக்கக்கூடிய எல்லா மூட்டுகளையும் பாதிக்கக்கூடிய இரண்டு வகையான பிரச்சனைகள் நமக்கு இன்றைக்கு மிகப்பெரிய அளவில் நம்முடைய இயக்கத்தையே நிறுத்தக்கூடிய அளவுக்கு மோசமான பிரச்சனைகள் அப்படின்னு சொல்லலாம். இன்றைக்கு கவுட் ஆர்த்ரைட்டிஸ் ஏற்படும் போது அது அதோடு நின்று போய் விடுவதில்லை. சில நேரங்களில் தோள்கள் சம்பந்தப்பட்ட நோயையோ சில நேரங்களில் சிறுநீரக செயலிழப்பு நோயையோ கூட கொண்டு வந்து விடுவதை நம்ம பார்க்க முடிகிறது. இன்றைக்கு 100 பேர் கவுட் ஆர்த்ரைட்டிஸால் பாதிக்கப்பட்டிருக்கும் போது அதில் குறைந்தது பார்த்திங்கன்னா ஒரு 13 பேருக்கு இன்றைக்கு சிறுநீரக செயலிழப்பு ஏற்பட்டு விடுவதை நாம் பார்க்கிறோம். முறையான சிகிச்சை எடுத்துக்கொள்ளாமல், முறையான ப்ரிகாஷன்ஸ் இல்லாமல் நாம் இருக்கும்போது நமக்கு ஏற்படுகின்ற பாதிப்புகளில் ஒன்றாக இது இருக்கிறத நிச்சயமாக நாம் பார்க்க முடிகிறது. கவுட் ஆர்த்ரைட்டிஸ் நோயை பொறுத்தவரையிலும் இன்றைக்கு பெரும்பாலும் உடலில் இருக்கக்கூடிய யூரிக் ஆசிடை சிறுநீர் வழியாக வெளியேற்றுவதற்கான மருந்துகளும், சில நேரங்களில் வலி நிவாரண மருந்துகளும், சில நேரங்களில் ஊக்க மருந்துகளும் கொடுக்கப்படுறதை பார்க்கிறோம். ஆனால் அவை நிரந்தர தீர்வை அளிக்கக்கூடிய ஒரு சிகிச்சையாக இருப்பது கிடையாது. ஆயுர்வேத முறைப்படி, இயற்கை முறைப்படி மூட்டுகளை பலப்படுத்தக்கூடிய வழிமுறைகள், உடல் கழிவுகளை வெளியேற்றக்கூடிய வழிமுறைகள், உடல் ஆரோக்கியத்தை புத்துணர்வு சிகிச்சையாக எடுத்துக்கொள்ளக்கூடிய வழிமுறைகள் தான் கவுட் ஆர்த்ரைட்டிஸை கட்டுக்குள் வைத்திருக்க உதவக்கூடிய மிகப்பெரிய சிகிச்சைகள். இதை பற்றி வரும் நிகழ்ச்சிகளில் விவரமாக நாம் பார்ப்போம். மீண்டும் நாளை மற்றும் ஒரு ஆரோக்கிய குறிப்போடு உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது டாக்டர் கௌதமன். நன்றி, வணக்கம்.